வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சவுத் இந்தியன் சமையல். என்னடா இது, ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபி ஃபார் கிட்ஸ்னு வச்சுட்டு குழம்பு வச்சுருக்காங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக அது முற்றிலும் குழந்தைகளுக்கான ஒரு ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் ஃபுட்டு தான். மேக்ஸிமம் நான்வெஜ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, பட் கத்திரிக்காய் கொண்டக்கடலை கூட சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு அதை நம்ம நான்வெஜோட ஆட் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சமைக்க தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 15 to 20 நாட்டு சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 7 பல் பூண்டு, சிறிய அளவு இஞ்சி துண்டு, 5 நாட்டு சின்ன வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், 1/2 முடி தேங்காய், கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி. அப்புறமா ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் இருக்க 250 கிராம் கொண்டக்கடலை, 150 கிராம் மட்டன் எலும்பு, 150 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். குழம்பு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தண்ணீர், நான் இங்கே வந்து 350 ml ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த கொண்டக்கடலையும் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த மட்டனையும் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில்ஸ் வர அளவுக்கு குக் பண்ணிடலாம். ஒரு 10 விசில்ஸ் நம்ம விட்டோம்னா தான் கண்டிப்பாக எலும்பும் அந்த கொண்டக்கடலையும் நல்லா குக் ஆகிடுக்கும் ஈவனாக. ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன், நீங்களும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 விசில் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் தக்காளியும் அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இப்போ நல்லா கிரேவியாகவே வதங்கிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு விழுது, அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. மசாலா பொடிஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1½ ஸ்பூன் மிளகாய் பொடி, 2½ ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் போட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 4 கலர் கிளறிட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுடலாம். வாவ், மசாலா செம்மையாகவே வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் இதோட போட்டு நல்லா 4 வதக்கு வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல கோகோனட் பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே கொண்டக்கடலையில் இருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல அந்த கொண்டக்கடலில் உள்ள தண்ணியை இதோட சேர்த்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல்லில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கொண்டக்கடலையும் எலும்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 3 மினிட்ஸ் கூட போதும். ஒரு 3 மினிட்ஸ் ஃபுல்லில் வச்சு அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரியற அளவுக்கு குக் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே வெளியே பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம். இப்போ சுட சுட எம்மியான எலும்பு கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சீதா வினோத்குமார்.